மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடம் தமிழ். தமிழில் உரைநடை பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உரைநடை பகுதியில் உள்ள பாடத்தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சிறகின் ஓசை. சிறகின் ஓசை, இறகுகள் அல்லது சிறகுகள் என்ற அந்த சொல்லை கேட்டவுடனே நமக்கு ஞாபகத்திற்கு வருவதெல்லாம் பறவைகள் பற்றிய நினைவுதான். அந்த பறவைகள் மனிதர்கள் எவ்வாறு உணவை தேடுவதற்கு, நாம் பொருள் தேடுவதற்கு இடமாறி செல்ல வேண்டிய சூழ்நிலை என்பது போல, அந்த பறவைகளும் இறை தேடுவதற்காக இடம் விட்டு இடம் செல்ல வேண்டியுள்ள சூழ்நிலையாக அமைகிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையைத்தான் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய விளக்கத்தினை இந்த பாடப்பகுதியில் நாம் அறிந்து கொள்வோம். பறவைகள் பொதுவாக உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. இவ்வாறு இடம்பெயரக்கூடிய பறவைகளுடைய விளக்கத்தினைத்தான் இந்த பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடப்பகுதியை வாசிக்கிறேன், கவனிங்கம்மா. சிறகின் ஓசை. பாடத்தலைப்பானது சிறகின் ஓசை. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதைப் போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? மாணவர்களே, மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. ஆனால் பறவைகள் இவ்வாறு செல்கின்றன என்பது நமக்கு தெரியவதற்கு இல்லை. ஏனென்றால் பறவைகள் பறந்து செல்லும், அவை எங்கெங்கு செல்கின்றன, எங்கெங்கு போய் வருகின்றன என்பது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இந்த பாடப்பகுதியில் பறவைகளுடைய சூழ்நிலைகளை பற்றி நாம் இந்த பாடப்பகுதியில் தெரிந்து கொள்வோம். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. இவ்வாறு கண்டம் விட்டு கண்டம் பறந்து செல்வது, பெருங்கடல் மலைகளெல்லாம் கடந்து போகின்றன பறவைகள். இந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இந்த பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்று குறிப்பிடுகின்றனர். பொதுவாக பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளே வலசை போகின்றன என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை
அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. குறிப்பாக இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. இடம்பெயர்தல் என்ற அந்த வார்த்தைக்குரியதான் வலசை போதல். இங்கே நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன என்று குறிப்பிடப்படுகின்றது. என்ன சொல்கின்றார்? பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. இங்கே வலசை என்பது இடம்பெயர்தல் என்பதை குறிக்கின்றது. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பொதுவாக பறவைகள் ஒற்றுமையாக ஒரே இனமாக இடம்பெயர்ந்து செல்லும். அவற்றிலும் சில பறவை இனங்கள் ஒரே பாதையில் சென்று அதே பாதையில் திரும்பி தன் தாய் நிலங்களுக்கு தாய் அந்த இடங்களுக்கு வந்து சேர்கின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கு ஒரு வழியும் வருவதற்கு இன்னொரு வழியுமாக பாதைகளை பயன்படுத்தி கொண்டு இவ்வாறு இடம்பெயர்ந்து சென்று தங்களுக்கு என்ன தேவை என்பதற்காக செல்கின்றனவோ அந்த தேவையினை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக பறவைகள் இடமிட்டு இடம்பெயர்ந்து செல்கின்றன. இதுவரை பறவைகள் இடம்பெயர்ந்து செல்வதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றியும் சில பறவைகளுடைய விளக்கங்கள் பற்றியும் இப்போது இந்த பகுதியில் பார்க்கலாம். பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். வலசையின் போது என்ற அந்த வார்த்தைக்குரியவை இடம்பெயர்ந்து செல்லும்போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்கு. தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. இந்த பாடலுடைய அடியானது தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். முன்பு சொன்னது போல் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய பறவைகள் இருக்கின்றன என்பதைத்தான் இங்கே அருமையாக பாடலடியில் குறிப்பிட்டுள்ளார். பறவைகளில் கப்பல் பறவை என்ற பறவை கூட சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை.
இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. பல்வேறு வகையான பறவைகளில் இந்த பறவையினுடைய விளக்கத்தை கேட்கப்படும் பொழுது வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இதற்கு எப்படி அழைக்கப்படுகின்றது என்றால் கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவிதான் அது. பறவை இனங்களில் ஒன்றான சிட்டுக்குருவியை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாள்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இந்த சிட்டுக்குருவியானது உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் இவற்றில் இனங்கள் பிரித்தறிய முடியும் அளவிற்கு இதனுடைய உடற்கூறுகள் அமைந்துள்ளன. ஆண் பெண் என்ற வேறுபாட்டை உணர முடியும் என்றும், ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதை வைத்து சிட்டுக்குருவியுடைய இனங்களை ஆண் பெண் இனத்தை கண்டறிய முடியும் என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது. சிட்டுக்குருவியினுடைய இன்னும் சில விளக்கங்கள். துருவப் பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. இவை எவற்றையெல்லாம் உணவாக கொள்கின்றன? தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்துவிட்டான் என்று கூட கூறுகின்றோம். ஒவ்வொரு பறவை இனங்களும் உணவு பழக்கங்கள் வெவ்வேறாக இருக்கும். இங்கே சிட்டுக்குருவியின் உணவாக என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், பூவினுடைய மொட்டு அரும்புகள், இளந்தளிர்கள் என்றால் தாவரமானது வளர்ந்து அந்த நுனிப்பகுதியானது இளந்தளிர்களாக இருக்கும், அதுதான் இந்த இளந்தளிர்கள். தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாக சொல்லப்படுகின்றது. இப்போ சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் எதை விரும்பி உட்கொள்ளும்? புழு பூச்சிகளை மட்டுமே உட்கொள்கிறது. அதனால் தாய்க்குருவியானது புழு பூச்சிகளை பிடித்து வந்து குஞ்சுகளுக்கு ஊட்டுவிடுகின்றன. இவருடைய வாழ்நாட்கள்
ஆயுட்காலம் என்று சொல்லப்படுமானால் 10 முதல் 13 ஆண்டுகள். இது வேகமாக பறந்து செல்லக்கூடிய திறமை பெற்றது. அடுத்ததாக சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் என்ன? மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடுகட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. இவ்வாறாக சிட்டுக்குருவிகள் அழிவதற்குரிய முக்கிய காரணமாக இங்கே வகுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வயல்வெளிகளில் விவசாயத்திற்கு அந்த நெற்பயிர்களை மற்ற பயிரினங்களும் செய்யப்படும் பொழுது பூச்சிகள் தாக்காதவாறு இருக்க உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிப்பதனால் புழுப்பூச்சிகள் எல்லாம் இறந்து விடுவதால் அந்த குருவி குஞ்சுகளுக்கு ஏற்ற உணவு கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் என்றால் இப்போது மாடலேஷனாக கட்டக்கூடிய வீடுகளும் அதற்கு ஏற்றவாறு இல்லை. பொதுவாக வேலிகளுக்கு பதிலாக செயற்கை வேலிகள் என்றால் முள்வேலி போல அப்படி அமைக்கப்படும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி கூடுகள் அமைப்பதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. ஒவ்வொரு காரணங்களாக இங்கே இந்த சிட்டுக்குருவிகள் அழிவதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவையாக என்ன என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். இங்கே ஆல் என்பது ஆலமரத்தையும் அரசு என்பது அரச மரத்தையும் குறிப்பிடுகின்றது. இந்த ஆலமரம் அரச மரம் ஓங்கி வளர்ந்து படர்ந்த அதிகப்படியான கிளைகள் கொண்ட பறந்து விரிந்த மரப்பகுதியாக விளங்கும். அப்படிப்பட்ட மரங்களில் இந்த சிட்டுக்குருவிகள் வாழ்வதற்கு ஏற்றவாறு மற்ற பறவை இனங்களும் வாழ்வதற்கு ஏற்றவாறு மரங்கள் அமைந்திருப்பது அந்த பறவைகளுக்குரிய வாழ்விடங்களுக்கு உகந்ததாக அமையும். அப்படிப்பட்ட மரங்களை வளர்க்க வேண்டும், பறவை இனங்களையும் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்திற்கு மரங்களை வளர்த்து வளத்தினையும் சேர்க்க வேண்டும். இங்கே பூச்சிக்கொல்லி மருந்துகள் செயற்கை உரங்கள் வயல்வெளிகளில் தெளிப்பதனால் ஏற்படக்கூடிய தீமைகளாக மனிதர்களுக்கு வேண்டிய உணவு தானியங்களும் செயற்கை உரங்களால் பூச்சிக்கொல்லி மருந்துகளால் நோய்கள் உண்டாவதற்கும் வழியாக இருக்கின்றன. அடுத்ததாக பறவை இனங்கள் அது கிடைக்கக்கூடிய புழு பூச்சி இனங்களும் கிடைப்பதற்கு அரிதாகிவிடுகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சிறப்புகளை தான் நல்ல முறையில் பாதுகாத்து பறவை இனங்களை பாதுகாப்பது அவசியம். தானிய வகைகள் இங்கே பயிர் செய்யப்பட்டது. இப்படியாக பறவை இனங்களை காப்பாற்றக்கூடிய செயல்களாக நாம் செய்ய வேண்டியவை பற்றி இங்கே அருமையாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மனிதர்களை போன்றே பிற உயிரினங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில்தான் பாரதியாரும் அழகாக அன்று பாடினார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார்.
சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். எவ்வளோ ஒரு அருமை! ஒரு பிற உயிர்களுக்கு இந்த வித துன்பம் ஏற்படக்கூடாது, அதே நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இரையாகிய உணவும் அவர்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்பாக மக்கள் எல்லா உயிர்களிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரியதாக இங்கே அழகாக பாடியுள்ளார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். ஒவ்வொரு பறவை இனங்கள் பற்றி பேசப்படும் பொழுது சிறப்புமிக்கதாக ஆர்டிக் ஆலா என்ற பறவையின் சிறப்பினை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் என்று ஆச்சரியத்தை உண்டாக்கும் அளவிற்கு இந்த பறவை இனமானது இருக்கின்றது என்பதை பற்றி இந்த பாடப்பகுதியிலே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனமாக இந்த பறவையை குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு துறையை பற்றியும் படிப்பதற்குரிய அதனுடைய படிப்பினை தலைப்பாக சொல்லப்படுவது போல் இங்கே பறவை பற்றிய படிப்பு என்று பார்க்கப்படும் பொழுது ஆர்னித்தாலஜி என்று பெயர் வைத்துள்ளனர். பறவை பற்றிய படிப்பு பற்றியது ஆர்னித்தாலஜி என்ற படிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இப்பொழுது பறவை இனங்கள் இடம்பெயர்ந்து எதற்காக செல்கின்றன, அவை எவ்வாறு திரும்புகின்றன என்பது பற்றியும் பார்த்தோம். பறவை இனங்களில் ஒரு பறவையின் விளக்கத்தினை மட்டும் இந்த பாடப்பகுதியில் உணர்ந்து கொண்டோம். ஒவ்வொரு சில பறவைகளுடைய சிறப்புகள் பற்றியும் பார்த்துருக்கிறோம். இப்பொழுது இந்தியாவின் பறவை மனிதர் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு அறிஞருடைய வரலாற்றை பார்ப்போம். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். டாக்டர் சலீம் அலி சொல்லுகின்றார், மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் இந்த பறவையியல் ஆய்வாளர். இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். பாடப்பகுதியில் உள்ள துணை தலைப்புகளாக வலசை போதல், வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், கப்பல் பறவை, சிட்டுக்குருவி பற்றிய விளக்கம், சிட்டுக்குருவிகளின் அழிவிற்கு காரணங்கள், பறவை இனங்களை காப்பாற்ற செய்ய வேண்டியவை என்ன, இந்தியாவின் பறவை மனிதர் ஆர்டிக் ஆலா விளக்கம் பற்றிய இவற்றினுடைய தொகுப்புகளெல்லாம் பின்பகுதியில் அமைந்திருக்கின்றன. அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம்.
வலசை போதல் பற்றிய விளக்கம். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. இவை வலசை போதல் என்பதற்குரிய விளக்கம். வலசை போதலின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தரையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் வலசையின் போது ஏற்படும் மாற்றங்களினுடைய விளக்கம். அடுத்ததாக கப்பல் பறவை அப்படின்னா என்ன பறவை, அதனுடைய விளக்கம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த பறவையின் பெயரை கேட்கும் பொழுதே வினோதமாகத்தான் இருக்கிறது இல்லையா? இது கப்பல் பறவையினுடைய விளக்கம். அடுத்ததாக சிட்டுக்குருவியை பற்றி விளக்கம். உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக, அடர் என்றால் அடர்ந்த, ரொம்ப டார்க் ஆங்கிலத்தை சொல்லணும், அதுபோல் அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாள்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இது எந்த பகுதிகளில் வாழும், துருவப் பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும் தன்மை கொண்டது. அதனால்தான் சில பேர் வேகமாக செல்வதை கூட சிட்டாய் பறந்து விட்டான் என்று பழமொழி போல் சொல்வார்கள். இந்த சிட்டுக்குருவினுடைய வாழ்நாட்களும் உணவு வகைகளும் அதனுடைய வாழக்கூடிய இடங்கள் பற்றிய அது கூட அமைப்பதற்குரிய தன்மை இவற்றையெல்லாம் இப்போது நாம் அறிந்து கொண்டோம். இதுதான் சிட்டுக்குருவினுடைய விளக்கம். அடுத்ததாக சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் என்ன?
மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. இரண்டாவது, நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. மூன்றாவது, தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. உகந்த என்ற சொல் ஏற்ற, அது வாழ்வதற்கு ஏற்ற வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. அடுத்ததாக, உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. இவையே சிட்டுக்குருவிகள் அழிவதற்குரிய காரணங்களாக அமைகின்றன. அடுத்ததாக, பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவையெல்லாம் என்ன? ஆள் அரசு, ஆள் என்பது அரசம ஆலமரம், அரசு என்பது அரசமரம் போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கலாம். இரண்டாவதாக, நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக, தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். இங்கே செயற்கை உரங்கள் என்பது கெமிக்கல் வேதி சம்மந்தப்பட்ட அந்த உரப்பொடிகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது. ஆனால் இயற்கையான இந்த மாட்டுச்சாணம் இவற்றால் தயாரிக்கப்பட்ட அந்த உரங்களை இடுவது மிகவும் நல்லது. மனிதர்களுக்கு நோயும் ஏற்படாது உணவுப் பொருள்கள் மூலமாக. இது மாதிரி மனிதர்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, அதே நேரத்துக்கு பிற பறவை இனங்கள் விலங்கினங்களுக்கும் பாதிப்புகள் இருக்கக்கூடாத அளவிற்கு நாம் பாதுகாக்க வேண்டும். இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இவர் அழகாக சொல்லுகின்றார், மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று அருமையாக சொல்லுகின்றார். தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகின்றார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். குறிப்பிட்ட தலைப்பு ஆர்டிக் ஆலா என்ற பறவையின் விளக்கமாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக் ஆலா என்ற பறவையானது உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். இவ்வளவு தொலைவு பயணம் செய்யக்கூடிய இந்த பறவையினுடைய சிறப்பு மிகவும் ஆச்சரியத்திற்குரியது. இந்த ஆர்டிக் ஆலா என்ற பறவையினுடைய சிறப்பு. இங்கே பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி என்று குறிப்பிடப்படுகின்றது. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி என்று சொல்லப்படுகின்றது. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முக்கிய காரணங்களுக்கும் ஒவ்வொரு தினம் சொல்லப்படுவது போல் உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20 என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களே, பொதுவாக எந்த ஒரு உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது. அவற்றில் விலங்குகளும் பறவைகளும் பூச்சி இனங்களும் தாவரங்கள் உருவாவதற்கு அடிகோள்களாக இருக்கின்றன, முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றில் பறவை இனங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பறவைகள் மூலமாகவும் தாவரங்கள் வளர்வதற்கு வழிகோலுகிறதென்றால்
அந்த பறவைகள் உண்ணக்கூடிய பழங்களினுடைய விதைகளானது எச்சமிடும் பொழுது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பறந்து சென்று அமர்ந்து அந்த எச்சமிடும் பொழுது அந்த அந்த எச்சத்திலிருந்து அது விதையானது மரமாகவோ அல்லது செடியாகவோ கொடியாகவோ வளர்கின்றது. இவற்றுக்கு முக்கிய காரணமாகவும் பறவை இனங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட முக்கிய பங்கு வகிக்கின்ற பறவை இனங்களை பாதுகாப்பது நமது கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிப்பது கூடாது. இதை கருத்தில் கொண்டு பறவை இனங்களை மரங்களை எவ்வாறு பாதுகாக்க நினைக்கின்றோமோ அதே போல் பறவை இனங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி. வணக்கம்மா.